வடிவேலு உதட்டில் முத்தமிட்ட பிறகு முன்னேறினேன். கவர்ச்சி நடிகை பேட்டி. அமீர்கான் மீது போலீசில் புகார். சந்திரபாபு வாழ்க்கை வரலாற்றில் நடிக்கிறார் தனுஷ். இந்தி படத்தில் விஜய் சேதுபதிக்கு சம்பளம் 30 கோடி ரூபாய். லண்டனில் நடந்த சைக்கிள் போட்டியில் ஆர்யாவுக்கு பதக்கம். விஜய்க்கு விதிக்கப்பட்ட 1.5 கோடி அபராதம். சினிமா நடிகர்களான ஓவியர்கள். காதலை முறித்துக் கொண்டார் யாஷிகா ஆனந்த். அருண் விஜய் படத்துக்கு சிக்கல். உதயநிதிக்காக விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த கிருத்திகா உதயநிதி. என்னை வள வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். சினிமொழி சேனல் நேயர்களே, சினிமா தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதே நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. நடந்தது எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று நாம் நினைப்போயாமே ஆனால் நாம் சந்தோஷத்தில் மூழ்குவோம். அமீர்கான் மீது போலீஸில் புகார். லால் சந்த் சட்டா படத்தில் கதாநாயகனாக நடித்திருப்பவர் அமீர்கான். இது ஒரு ஆங்கில படத்தின் தழுவல். இந்த படத்தில் இந்திய இராணுவத்தை இழிவுபடுத்துவதாகவும் பூசைகளை அவமதிப்பதாகவும் அமீர்கான் மீது போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூசை செய்வதெல்லாம் மலேரியா நோயை போன்றது என்ற கடுமையான வசனத்தை பேசியிருக்கிறார் லால்சந்த் சட்டாவில் அமீர்கான். அது மட்டுமல்ல, மனநோயாளியை கார்கில் போரில் பயன்படுத்தியதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே லால்சந்த் சட்டா படத்தில் இராணுவத்தையும் கடவுள் பூசைகளையும் அவமதித்திருக்கிறார் என்று அமீர்கான் மீது போலீஸில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் மீது விசாரணை நடந்து வருகிறது. சந்திரபாபு வாழ்க்கை வரலாற்றில் நடிக்கிறார் தனுஷ். தமிழ் படத்தில் நன்றாக நடிக்க தெரிந்த, நடனமாட தெரிந்த காமெடி நடிகர் சந்திரபாபு. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நடிக்கிறதை கெட்டிக்காரர் சந்திரபாபு. படம் பார்த்தவர்களெல்லாம் குலுங்க குலுங்க சிரிக்க வைத்து கவலைகளை மறக்க வைத்த சந்திரபாபு வாழ்க்கை சோகம் நிறைந்தது. திருமணமான 2 நாளில் அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து ஓடிவிட்டார். ஆனாலும் அவருடைய மனைவியை பத்திரமாக காதலனுடன் அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட சோகமும் சுகமும் நிறைந்த சந்திரபாபு வாழ்க்கை வரலாற்றில் படமாக தயாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். சந்திரபாபுவாக படத்தில் நடிப்பவர் தனுஷ். இந்தி படத்தில் விஜய் சேதுபதிக்கு சம்பளம் 30 கோடி ரூபாய். அட்லி எழுதி இயக்கி ஷாருக் கான் கதாநாயகன் நடித்து தயாரிக்கும் படம் இந்தியில் ஜவான் என்ற பெயரில் உருவாகிறது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி முக்கிய வேடத்தில், அதாவது வில்லன் வேடத்தில் நடிக்கிறார். இவருக்கு சம்பளம் 30 கோடி ரூபாய். அதே நேரத்தில் தெலுங்கு புஷ்பா 2 பகுதியில் நடிக்க விஜய் சேதுபதிக்கு வாய்ப்பு வந்தது. ஆனால் அதே நாட்களில் ஜவான் படத்தில் நடிக்க இருப்பதால் புஷ்பா 2 பகுதி படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஷாருக் கான் விஜய் சேதுபதியிடம் தன்னுடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். அதன் விளைவாக ஷாருக் கான் படத்தில் நடிக்கிறார் விஜய் சேதுபதி. லண்டனில் நடந்த சைக்கிள் போட்டியில் ஆர்யாவுக்கு பதக்கம். எப்படி அஜித் கார் பந்தயத்திலும் மோட்டார் சைக்கிள் பந்தயத்திலும் கலந்து கொள்கிறாரோ அதே போல் நடிகர் ஆர்யா இப்போது சைக்கிள் ரேஸில் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறார். சமீபத்தில் லண்டனில் நடந்த 1500 கிலோமீட்டர் சைக்கிள் பந்தயத்தில் கலந்து கொண்டு பதக்கம் வென்றிருக்கிறார் ஆர்யா. விஜய்க்கு விதிக்கப்பட்ட 1.5 கோடி அபராதம். இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். புலி படத்தில் வருமான வரி மோசடி செய்ததாக 1.5 கோடி ரூபாய் நடிகர் விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வருமான வரித்துறை அபராதம் விதித்தது. இதை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வருமான வரி விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராத தொகையை கட்ட வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் விஜய்க்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதன் காரணமாக விஜய் ரசிகர்கள் சந்தோஷத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். சினிமா நடிகர்களான ஓவியர்கள். ஓவியர் தாமரை பல
பத்திரிகைகளில் ஓவியங்கள் வரைந்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி எழுதிய வரலாற்று தொடருக்கு ஓவியம் வரைந்தவர் தாமரை. தாமரை பின்னாளில் பகடை பன்னிரண்டு உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். அதேபோல சினிமாவுக்கு விளம்பர ஓவியம் வரைந்தவர் உபால்டு. உபால்டும் பின்னாளில் பல படங்களில் குணச்சித்திர வேடத்திலும் வில்லன் வேடத்திலும் நடித்தார். காதலை முறித்து கொண்டார் யாஷிகா ஆனந்த். யாஷிகா ஆனந்த் நிருப் என்பவருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார், காதலித்தார். ஆனால் சமீபத்தில் நிருப்புக்கும் யாஷிகா ஆனந்திற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எனவே நிருப்புடனான காதலை முறித்து கொண்டதாக யாஷிகா ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். காதலை முறித்து கொண்டதனையே தவிர தொடர்ந்து நிருப்புடன் நண்பர் என்ற முறையில் தொடர்பு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் யாஷிகா ஆனந்த். அருண் விஜய் படத்துக்கு சிக்கல். அருண் விஜய் கதாநாயகன் நடித்த படம் பார்டர். இந்த படத்தை இந்தியா முழுவதும் விநியோகிக்கும் உரிமையை டாக்டர் பிரபு திலக் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார் பார்டர் படத்தின் தயாரிப்பாளர் விஜய ராகவேந்திரா. டாக்டர் திலீப்பிடம் விநியோக உரிமையை கொடுத்துவிட்டு அதே விநியோக உரிமையை இன்னொரு பேரிடமும் விற்றிருக்கிறார் தயாரிப்பாளர். இதன் காரணமாக பார்டர் தயாரிப்பாளர் மீது டாக்டர் திலீப் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக பார்டர் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ரஜினியின் 47வது ஆண்டு சினிமா விழா. ரஜினி சினிமாவுக்கு வந்து 47 ஆண்டுகள் ஆகிறது. இதைத் தொடர்ந்து அவரது இல்லத்தில் மிகவும் எளிமையாக குடும்பத்தினருடன் தனது 47வது ஆண்டு சினிமா பிரவேசத்தை கொண்டாடினார் ரஜினிகாந்த். திருமதி லதா ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திய படத்தை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். உதயநிதிக்காக விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த கிருத்திகா உதயநிதி. திமுக இளைஞரணி தலைவரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய மனைவி கிருத்திகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். சமீபத்தில் பேட்டியளிக்கும் போது கிருத்திகா, நானும் லயோலா கல்லூரியில்தான் படித்தேன், உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க, நானும் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், என்னுடைய பெற்றோர் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், நானும் காதல் திருமணம் செய்து கொண்டேன், இதற்கு எங்கள் வீட்டில் முழு சம்மதம் தெரிவித்தார்கள் என்று தெரிவித்தார் கிருத்திகா உதயநிதி. பொன்னியின் செல்வன் இசையை முதல்வர் வெளியிடுகிறார். மணிரத்னம் எழுதி இயக்கி விக்ரம் சியான் கார்த்தி உள்ளிட்ட பலர் நடித்த படம் பொன்னியின் செல்வன். செப்டம்பர் 6ஆம் தேதி பொன்னியின் செல்வன் இசையை திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். வடிவேலு உதட்டில் முத்தமிட்ட பிறகு முன்னேறினேன், கவர்ச்சி நடிகை பேட்டி. நீ எந்த வானம் என்ற படத்தில் கவர்ச்சி குத்தாட்டம் போட்டார் ஒரு கவர்ச்சி நடிகை. அவர் சமீபத்தில் பேட்டி ஒழிக்கும் போது எதிர்பாராத விதமாக சொல்லாமல் கொள்ளாமல் படப்பிடிப்பின் போது என்னுடைய உதட்டில் முத்தமிட்டார் வைகை புயல் வடிவேலு. நான் மனமு வந்து அந்த உதட்டு முத்தத்தை ஏற்றுக்கொண்டேன். வடிவேலு என்னுடைய உதட்டில் முத்தம் கொடுத்ததன் காரணமாக என்னுடைய மார்க்கெட் உயர்ந்தது, பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார் அந்த கவர்ச்சி நடிகை. டிவி நடிகை விவாகரத்து. டிவி சீரியலிலும் நிகழ்ச்சி தொகுப்பிலும் முன்னணியில் இருந்தவர் வைஷ்ணவி. இவர் விமான பைலட்டான அஞ்சான் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை அஞ்சானுக்கும் வைஷ்ணவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்வது என்று முடிவு செய்து விட்டார்கள். வைஷ்ணவி கூறும் பொழுது எனக்கும் அவருக்கும் பல விஷயங்களில் ஒத்துப்போகவில்லை, எனவே நண்பராகவே பிரிந்து கொள்வது என்று முடிவெடுத்து விட்டோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. காதலர்களாக வாழ்ந்தோம், கணவன் மனைவியாக இருந்தோம், இப்போது பிரிந்து விட்டோம், நண்பர்களாக வாழ்வோம் என்று சொல்லியிருக்கிறார் வைஷ்ணவி. கோயில்களுக்கு சென்று வழிபடும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். தனுஷுடன் திருமணம் செய்து 2 மகன்களையும் பெற்றெடுத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்போது தனுஷை விட்டு பிரிந்து வாழ்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் தினந்தோறும் ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார். சமீபத்தில் திருவேற்காடு கோவிலுக்கு சென்று வழிபட்டார். சென்னை பாரிமுனையில் உள்ள காளியாம்பாள் கோயிலுக்கும் சென்று வழிபட்டார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்.
நான் இப்போது கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வதால் என்னுடைய மனம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என்று சொன்னார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். நேரலே சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலவசமாக பல புதுமையான சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை வந்து சென்றடையும். நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். சினிமொழி சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.